ஹாய் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா சின்ன பசங்க ஃபன் பண்ணக்கூடிய ஒரு காமெடியான ஹாரர் படத்தோட தான் நான் வந்திருக்கேன் இந்த படத்துடைய ஹீரோவான தாமஸ் என்ற ஒரு சின்ன பையனுக்கு மாஸ்டர்கள் மேல நம்பிக்கை அதிகம் என்னதான் இதை சொல்லிட்டு கிண்டல் பண்ணாலும் அவன் மட்டும் இந்த உலகத்துல இருக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கிட்டு இருக்கும் தான் அவன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல ஒரு புது டீச்சர் வராங்க அவனுடைய தப்பா இருக்கத கண்டுபிடிச்சவன் அது இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் புதுசா வந்த டீச்சர் ஒரு மான்ஸ்டர் அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளும் சாப்பிடுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் எப்படி அந்த மான்ஸ்டர் டீச்சர் கிட்ட இருந்து தன்னுடைய நண்பர்களை இந்த சின்ன பையன் காப்பாத்தணும் அப்படின்ற கதையை ஒரே ஸ்டீடியோ டைப்ல பேய் கதைகளுக்கு மத்தியில வித்தியாசமா வெளி வந்த ஒரு ஜாலியான ஸ்பானிஷ் பேய் படம் தான் மை டீச்சர் ஏட் மை ஃப்ரெண்ட் என் டீச்சர் என் ஃப்ரெண்ட சாப்பிட்டாங்க அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் நான் உங்கள் யாரோ ஆஜும் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப இந்த கதைகளை போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்துல இந்த படத்துடைய ஹீரோவான தாமஸ் தான் நமக்கு காட்டுறாங்க அவன் ஒரு காரிடோர்ல நின்னு ஒரு கதவை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்கான் கூடவே அவன் வாய்ஸ் ஓவர்லயும் ஒரு கதையும் சொல்லிக்கிறான் அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு அது பொறுமையா கதவு திறந்து நீக்கோ நோக்கி வர ஆரம்பிச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப அந்த மான்ஸ்டர் அப்படியே தாமஸ் பிடிக்க வர என்னன்னு கட் பண்ணா இவ்ளோ நேரமா நம்ம பையன் ஒரு மான்ஸ்டர் புக்ல இருக்கக்கூடிய கதையை படிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படியே இமேஜின் பண்ணி அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே முறைகிறாங்க இல்லையே நான் மான்ஸ்டர் கதை எல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஒழிச்சு வைக்கிறான் இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ தாமஸ் இவனுக்கு இந்த மான்ஸ்டர் பேய் பிசாஸ்னா உயிர் எப்ப பார்த்தாலும் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தான் படிச்சிட்டு இருப்பான் இதுக்கு காரணமே அவங்க அப்பா தான் அவங்க அப்பா வந்து ஒரு ரைட்டர் மாதிரி குறிப்பா இந்த மான்ஸ்டர் பேய் அட்வென்ச்சர் இதெல்லாம் நம்ப கூடியவர் பட் தாமஸ் உடைய அம்மா அப்படி கிடையாது இந்த மான்ஸ்டர் விஷயத்துல அவங்க ஹஸ்பண்டே அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எப்ப பார்த்தாலும் இமேஜினேஷன் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே அவர் திட்டிட்டு இருப்பாங்க பட் பையனும் இப்ப அப்படி இருக்கிறதுனால ஒழுங்கா புக்கு முடி வச்சுட்டு படுக்கலாம் வா சொல்லிட்டு சொல்றாங்க இவனும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வரா ஆனா பெட்ரூம்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்லயே ஒரு ரூம் பாத்துட்டு ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ரெண்டே நிமிஷம் போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க எதுக்கு இந்த ரூம் அலோ அலோவ் பண்றாங்க இப்படி டைமிங் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரூம் வேற யாருமே கிடையாது நம்ம தாமஸ் உடைய அப்பாவுடையதுதான் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாரு இப்போ இந்த குடும்பத்துல அவர் இல்ல பட் நம்ம தாமஸ் ரொம்ப சின்ன பையன் இல்லையா இன்னும் அவருடைய இழப்புல இருந்து அவன் வெளியில வரல தினமும் இந்த ரூம் குள்ள ஆசைப்படுவான் குறிப்பா எதுக்கு ஆசைப்படுவான் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல அவங்க அப்பாவுடைய லாக்கர் ஒன்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான் ஒரு காம்பினேஷன் போட்டு ட்ரை பண்றான் அது ஓப்பன் ஆகல அப்ப உடனே ஒரு மாஸ்டர் புக் வச்சிருப்பான் தெரியுமா அந்த புக் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு போட்டு பார்த்த காம்பினேஷன் எழுதி அதை அழிக்கிறான் இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிருப்பான் போல இருக்குது அதை இன்னும் ஓப்பன் பண்ண முடியல சோ இப்படி அதை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க அப்பாவுடைய சீட்ல உட்காந்து அப்படியே அவங்க அப்பாவை மிஸ் பண்றான் அப்படியே மிஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய கண்ணாடி ஒன்னு இருக்கும் இந்த கண்ணாடி அப்பா ஞாபகமா இவன் கையில வச்சிருக்கான் இப்போ அப்படியே அந்த கண்ணாடியை போட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல அப்பா நினைச்சு அப்ப திடீர்னு சைட்ல ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியா அப்படி திரும்பி பாப்பாம் பாருங்க பார்த்தா இப்படி ஒரு உருவம் அவன் கண்ணுக்கு தெரியா அவ்வளவுதான் கத்துறான் அம்மான்னு கத்திக்கிட்டு அடிச்சு புடிச்சு இவன் வெளியில ஓடி வர இந்த சவுண்ட் கேட்டு இந்த பக்கமா அம்மாவும் நம்ம தாமஸ்க்கு ஒரு அண்ணன் இருப்பான் அவனுமே வந்து பார்த்தா அம்மா அந்த ரூமுக்குள்ள மான்ஸ்டர் இருக்குமா மான்ஸ்டர் இருக்குமா அப்படின்னு மாதிரி கத்த என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா ஆங்கர் ஸ்டாண்டர்ல துணி மாட்டி வச்சிருக்காங்க அதை தான் இவன் மான்ஸ்டரா பாத்துருக்கான் இதை பார்த்து அண்ணன் கேலி பண்ண அம்மா புடிச்சு நல்லா தட்டி விட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த புக்கை வச்சுக்கிட்டு மான்ஸ்டர் பேய் பிசாசுன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பார்க்குறதெல்லாம் பேயா தான் தெரியும் இதெல்லாம் உங்க இமேஜினேஷன் ஒழுங்கா வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டு போக அப்ப அப்படியே அங்க ஒரு பெரிய புக் இருக்கு அந்த புக்கு அப்படியே ஒரு ஜூம் வைக்கிறாங்க இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படமானது ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க பிரின்சிபல் ரூமுக்கு வெளியில உட்காந்துட்டு நம்ம தாமஸ் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்போ கூட அந்த நர்ட் சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் மான்ஸ்டர் புக் ஸ்கூல் டைம்ல கூட அதை தான் அவன் படிச்சிட்டு இருக்கான் உள்ள பிரின்சிபல் கூட அம்மா பேசிட்டு பையன் எந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி உள்ளவங்க அவங்க பேசிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம தாமஸ் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு யார் நம்ம அப்படியே பாக்குறா ஒரு லேடி என்ன புக் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இந்த மாதிரி இந்த மாஸ்டருங்களுடைய புக்க படிச்சிட்டு இருக்கும் போது மாஸ்டருங்கள்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி மொறப்பா பேசிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து நீட்றாங்க அது ஒரு வித்தியாசமான கவரா இருக்கு ஆறுனு போடப்பட்டிருக்குது இந்த மாதிரி கவர் இருக்கக்கூடிய சாக்லேட் இதுக்கு முன்னாடி பாத்துக்கவே மாட்டான் பட் இருந்தாலும் ஸ்டேஞ்சஸ் கொடுத்தா வாங்க கூடாது இல்லையா அதனால திரும்பி அம்மா வராங்களான்னு பாக்குறா பாருங்க அப்ப இவனையே தெரியாம இவன் பேக்கெட்ல அந்த சாக்லேட் சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கும்போது அம்மா வந்துடுறாங்க அம்மா வந்துட்டு நல்ல புள்ளையா தான் இருக்கேன் எச்எம் சொல்றாரு பட் இந்த மான்ஸ்டர் புக்கை விட்டுட்டு கொஞ்சம் படிப்பிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாக்கண்ணா அம்மாக்காக பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ப்ராமிஸ் பண்றான் கண்டிப்பாமா அம்மா அப்படின்னு சொல்ல அம்மாக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நான் வர வரைக்கும் என்ட்ரி கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல்குள்ள வரான் வந்தாங்க ராபர்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க தலைவர் பயங்கர ரவுடி போல இருக்குது ஆட்டிடியூட் பாருங்க பட்டன் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பையனை போட்டு புல்லிங் பண்ணிட்டு இருக்கான் போட்டு அவன் பேக்கெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்க அதை பார்த்து நம்மால் பொங்கி எழுந்து தட்டி கேட்கிறேன் பேர்ல மூஞ்சிலே பொங்குன்னு வாங்கிக்க அந்த ராபர்ட்டோன்றவன் ஒரு ரவுடி குழந்தை நேடா போய் அப்பா கிட்ட சொல்ல போறியா அதுக்கு உனக்கு அப்பா இருக்கணுமே ஆனா அவரு தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு அவன் பாட்டு போய்ட அப்ப குடு குடு அந்த இடத்துக்கு நம்ம தாமஸ் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதுல குட்டியா கியூட்டா இருக்கா இல்லையா இவ பேர் லிண்டா பக்கத்துலயே ஒரு பையன் இருக்கான் இல்லையா அவன் பேர் தான் என்ட்ரிக்கு இவங்க மூணு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாங்க காலையிலே கால்வாரி ஊன்ட்டியா ஏந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கையை புடிச்சு தூக்கி விட அப்ப நம்ம லிண்டா வந்து பேக்ல இருந்து அந்த நர்ட் சீக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த புக்கை பாத்துட்டா என்னடா புக் இதுன்னு சொல்லிட்டு கேட்க இது ஒரு மாஸ்டரை பத்தின புக் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ படிச்சு பாக்குறா குழந்தைங்களை சாப்பிடற மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா பெரிய பெரிய பல்லு இருக்கும் கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி இருக்கும் இது கெட்ட மட்டும் குழந்தைங்க மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பயங்கரமாக கதை சொல்லிட்டு இருக்க அப்போ டக்குன்னு பெல் வச்சுறாங்க ஐயோ பெல் வச்சுட்டாங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது எல்லாம் இவன் கீழே போட்டு ஒரு வழியாக வந்து எல்லாரும் அசம்பிளியில் நின்ற நம்ம ஸ்கூல் அசம்பிளி மாதிரி தான் எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஸ்கூலோட எச்சம் வந்துட்டு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போற நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு டே ஆஃப் டெத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் மாதிரி அவங்க பண்ணுவாங்க இந்த ஹேலவின் மாதிரி இந்த கலரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அதை ஸ்கூலில் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம் நீங்கள் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கணும் எல்லாரும் சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்ப இந்த அசெம்பலி கூட்டத்துல ஒரு பையன் அவன் ஒரு சாக்லேட்டை நல்லா சுகமா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் இத நம்ம தாமஸ் பாத்துரும் ஆக்சுவலி இந்த சாக்லேட் வந்து ஒரு லேடி நம்ம தாமஸ்க்கு கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா அந்த சாக்லேட் தான் அடப்பாவே கீழே விழுந்த கேப்ல சுட்டு இருக்கான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்க அப்ப டக்குனு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான் பாருங்க அவன் சாப்பிட்டு கீழே போட்ட அந்த சாக்லேட் உடைய கவர் அதுல கூட ஆறுநூறு இருக்கும் தெரியுமா அந்த கவர் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது அப்படியே மெதந்து அந்த சாக்லேட்டை கொடுத்தாங்க தெரியுமா லேடி அந்த லேடி கிட்டேயே அந்த கவர் போக இதை வந்து நம்ம தாமஸ் நோட்டீஸ் பண்ணிடறான் பட் இருந்தாலும் சாக்லேட் கவர் காத்துல பறந்து இருக்குது இதுல என்ன

இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறது கிடையாது அதுக்கு பதிலா உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கவும் உங்களுக்கு நல்ல டிசிப்ளின் கத்து கொடுக்கவும் உங்களுக்காகவே வந்திருக்கிறது புது இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட ஒரு டோர் ஓபன் ஆகுது அதுக்குள்ளே இருந்து ஒரு லேடி வராங்க பாருங்க பார்க்கவே கொஞ்சம் தினசா தான் வராங்க ஆக்சுவலி இவங்க தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு சாக்லேட் கொடுத்தது இப்போ அவங்க பசங்க முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஹாய் குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பசங்களை ஹாய் சொல்றாங்க பாருங்க அப்ப நம்ம தாமஸ் மட்டும் பழைய டீச்சரை நோட்டீஸ் பண்றான் அவங்க ஏதோ ஒரு மாதிரி அவங்களுடைய கண்ட்ரோலே இல்லாம நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்க அப்ப இந்த புதுசா வந்த டீச்சர் கையை காட்டுவாங்க பாருங்க இந்த இடத்த விட்டு கிளம்பு

பாருங்க இவன் வேற யாருமே இல்ல டீச்சர் ஹீரோக்கு கொடுத்த சாக்லேட்டை திருடி சாப்பிட்டான் தெரியுமா அந்த பையன் பட் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதுல ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி நைட் நம்ம என்ட்ரி வீட்ல தான் காட்டுறாங்க அதை நம்ம ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு போனாங்க இல்லையா வர கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் என்ட்ரி வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க அதே டேபிள்ல தான் நம்ம ஹீரோ தாமஸும் இருக்கான் அப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்ப என்ட்ரி உடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ உன்னுடைய தாத்தா கூட உன்னுடைய ஸ்கூல் தான் படிச்சா தெரியுமா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல படிச்சாரு அப்ப எவ்வளவு பழமையான ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க பாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது யாருன்னா நம்ம என்ட்ரி கே தாத்தா அவர் அந்தத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு இப்ப அந்த ஸ்கூலை பத்தி உங்க பேச்சு எடுத்த உடனே அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு ஆக்சுவலி அவருக்கு ஒரு எண்பது வயசுக்கு மேல ஆகுறதுனால அவர் பெருசா பேசுறது இல்ல பட் இந்த ஸ்கூல் பேரை கேட்ட உடனே ஒரு மாதிரி மரல ஆரம்பிக்கிறாரு கூடவே என் டீச்சர் பசியா இருந்தாங்க என் டீச்சர் பசியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க டக்குன்னு என்ட்ரி உடைய அம்மா வந்து அப்பா ஒழுங்கா சாப்பிடுங்க மறுபடியும் அவங்களோட இமேஜினேஷனுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட இதை நோட்டீஸ் பண்ண தாமஸ் அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடும் ஆனா வீட்டுக்கு வந்து கூட டிவில கூட மாஸ்டர் படம் பார்த்துட்டு இருக்க பக்கத்துல அவங்க அண்ணன் இருக்கான் அவர் கிட்டாரிஸ்ட் சோ கிட்டார் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க அவங்கிட்ட போயிட்டு அண்ணன் உங்ககிட்ட இருந்து ஒருத்தங்க உன்னுடைய பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் அப்படி நம்ம தாமஸை பார்த்து நம்ம கிட்ட இருந்து ஒருத்தங்க ஒரு பொருளை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை மறுபடியும் நம்ம அடைய ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட அங்க வேலையில முடிச்சுட்டு அம்மா டயர்டா வந்து சோஃபால உக்காராங்க வந்து பார்த்தா டிவிலையும் மாஸ்டர் படம் ஓடிட்டு இருக்கிறதுனால நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாத்துறாங்க அப்ப நியூஸ்ல இன்னும் மூணு நாள வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பிரெஷியஸ் ஆனது எழுபது வருஷத்துக்கு அப்புறமா வரப்போகுது ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆஸ்பீஷியஸான டே அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்க இதை வந்து நம்ம தாமஸ் நோட்டீஸ் பண்ணிடறான் அதுக்கப்புறமா பெட்டுக்கு படுக்க வந்துடுற அங்கேயும் அந்த மாஸ்டர் புக்கை வச்சுட்டு அவன் படிச்சுட்டு இருக்க அப்ப அம்மா வந்து புக்கை வாங்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் தான் இருந்தார் நீயும் அப்படி இருந்த என்ன அர்த்தம்டா இதெல்லாம் உண்மை கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ புரியவே ட்ரை பண்றாங்க பட் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாஸ்டர்களை பத்தி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணவே அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா என்னால விட முடியல இவன பொறுத்த வரைக்கும் மாஸ்டருங்க எல்லாம் இருக்கு பட் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது சோ அம்மா அட்வைஸ் பண்றதுனால அவன் வந்து ஏத்துக்குறான் சரிமா சரிமா நான் படிக்கலாமா கம்மி பண்ணிக்கிறமா

அப்படியே பண்ற மாதிரியும் ஒரு கையுடைய இவனை பிடிக்க வர மாதிரியும் ரெகுலராக ரெகுலரா வரக்கூடிய கனவுதான் தினமும் பயந்து பயந்து தான் தூங்குவான் அப்படியே தூங்கி பத்து நாள் காலையில கட் பண்ணி ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அங்க நம்ம லிண்டா அதுக்கு அப்புறம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீச்சர் நேத்து புரிங்கிட்டு போனா அந்த இவனுக்கு வேணுமோ அதை போய் இவன் திருட என்னடா சொல்ற எங்க வச்சு திருட போற அப்படின்னு சொல்லிட்டு தோ அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கை பாவி அது பாத்ரூம் ரூம் குள்ள போய்ட்டா திருட போற இதெல்லாம் சரி போட்டு வராது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பயப்பட போடா கூலி எனக்கு என் புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பிடுறான் டே அது டீச்சர் பாத்ரூம்டா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க இந்த கேப்லயே பொறுமையா நம்ம தாமஸ் பாத்ரூம் இறங்கிட டீச்சருடைய ஹேண்ட் பேக் இருக்கு அதுல நோட் சிக்கோ புக்கும் இருக்கு சோ பொறுமையா சத்தமே இல்லாம போயிட்டு அந்த புக்கை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய வச்சு எடுக்க லைட்டா கிளிச்சுன்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்டை கேட்டு அடுத்த செகண்ட் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்துருவாங்களா டீச்சர் அவ்வளவுதான் நம்மளால இந்த பக்கம் ஒரு சின்ன செவ் இருக்கும் அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான் பட் இருந்தாலும் இந்த டீச்சர் வெளியில வந்துட்டு இந்த சின்ன சவுண்ட் கேட்டதுக்கே கீழ குஞ்செல்லாம் ஒரு மாதிரி வேடா பார்த்துட்டு கையோட அந்த பேக்கை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுவாங்களா இதை பார்த்தா நம்ம தாமஸ் அப்பயும் விடாம பொறுமையா கைய விட்டு புக்க மட்டும் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கடியில ஒரு கேப் இருக்கும் தெரியுமா அது வழியா கைய விட்டு பொறுமையா அந்த புக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இப்படி பொத்தன் ஒரு பல் செட்டு வந்து விழுமா என்னடா இது பல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் வழியா நம்ம ஆளு கண்ணு வச்சு பார்த்தா அந்த பல் செட்டை போடக்கூடிய அந்த டீச்சருடைய வாயை காட்டுவாங்க பாருங்க என்னன்னு பார்த்தா இப்படி ஒரு ராட்சச பல்லு மான்ஸ்டர் மாதிரி பல்லு இருக்குது அதை மறைக்கிறதுக்கு இவங்க இந்த பல்லு செட்டை போட இதை பார்த்தா நம்ம தாமஸ் அவ்வளவுதான் துண்டகானம் துணியகானு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப ஓடி வந்துற இப்ப அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல அவங்க கிளாஸ் தான் பயந்து போய் நம்ம தாமஸ் இதை பத்தி இன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட சொல்லல பட் இருந்தாலும் பயத்தோட உட்காந்துருக்க அப்ப அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு மண்டை ஓடு கொடுத்து அதை டெக்கரேட் பண்ண சொல்றாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் பேர் இல்லனா உங்க கார்டியனுடைய பேர் நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்களுடைய பேரை வந்து இதுல எழுதணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் இவங்க ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு புரியல பட் இருந்தாலும் பசங்க இவங்க சொல்றதை கேட்டு பண்ணிட்டு இருக்கு அப்பதான் நம்ம தாமஸ் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றோம் அந்த மெலி தோன்ற ஒரு பையன் அந்த சாக்லேட் கூட சாப்பிட்டான் தெரியுமா அவனுடைய சீட் வந்து எம்டி இருக்குது இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்திலேயே இந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா

டேஸ்டா இருக்கும் போல இருக்குதுடா அப்படின்னு சொல்ல முதல்ல அத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இவன் குப்பையில போட அப்பா பின்னாடி அங்க பிடி டீச்சர் உட்காந்துட்டு இருப்பாரு அவங்க கிட்ட அந்த டீச்சர் பர்சனலா வந்து உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பசங்க பெயிண்ட் பண்ணாங்க தெரியுமா அதே மண்டவோடு பட் அதுல இந்த பிடி டீச்சருடைய பேரு இவங்க எழுதி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க இத நானே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க அந்த பிடி டீச்சரா மிஸ் சூப்பரா இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அவங்க வந்த வேலை இதை அவர்கிட்ட குடுக்கணும் போல இருக்குது அத மட்டும் கொடுத்துட்டு அவங்க நைஸ் எஸ்கேப் ஆயிட இப்ப அப்படியே கட் பண்ணி ஆடுத்தனால காலையில காட்டுறாங்க கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களும் புத்தி பேத்திரிச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு குழந்தையும் மேல பாத்துக்கிட்டு ஆனு உக்காந்துட்டு இருக்குது இவங்க மூணு பேர் தவிர்த்து அதுக்கு காரணம் இவங்க மூணு பேர் மட்டும் தான் சாக்லேட்டை சாப்பிடல இவங்க தெளிவா இருக்காங்க இதை பார்த்த டீச்சருக்கு இவங்க மட்டும் இப்படி தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு செட்டு சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு சாக்லேட் வேணுமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்ல ஹீரோ மழுப்புறா தனக்கு சாக்லேட் வேணாம்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிட்ட டீச்சர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை லிண்டாக்கு எப்படியாச்சும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது டக்குனு நம்ம தாமஸ் எழுச்சு என்ன சொல்றாங்க டீச்சர் உங்க பீரியட் முடிஞ்சு போச்சு அடுத்த பீரியட் அதே இன்னும் பெல் அடிக்கல நாங்க போய் பாத்து நோறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நியூ மூணு பேர் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில ஓடிடு டச் மிஸ் ஆயிடுச்சுங்க பிசாசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ருக்குன குடுத்துட்டி போன்னு சொல்வாங்க பாருங்க நீங்கள வெளியில போங்க அப்படின்ற சொல்ல இவங்க சொன்ன அடுத்த செகண்ட் எல்லா பசங்களும் ஏதோ ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ண மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம இவங்க கண்ட்ரோல் பண்ண வெளியிலயா தாமஸ் இப்ப வாச்சே நம்புங்க அவங்க ஒரு மான்ஸ்டர் அந்த சாக்லேட் சாப்பிட்டவங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்க பாருங்கன்னும் போது வந்து நம்ப மாட்டறான் காலையில பொங்கல் சாப்பிட்டு எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம என்ன ரவுடி அவன நிறுத்தி டேய் நீ ஒரு லூசுடா மாதிரி சொல்ல அவன் வந்து என்ன பண்றான்

மறைஞ்சு ஒளிஞ்சு ஒரு வழியா டீச்சருடைய அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிருது இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அம்மா ஹால்ல டிவி பாத்துட்டு இருக்க நைசா டிமிக்கி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி வெளியில பசங்களும் காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்த உடனே வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க ஆனா அப்ப நம்ம என்ட்ரிக்கு சொல்லிடி அவங்க கிட்ட சொல்லி புரிய வேடி நீ சொன்னா கேப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முனைகிட்டு நிக்க டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கேட்க டே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாதுரா அவங்க டீச்சர் அதுக்கு மேல அவங்க ஒரு லேடிடா அவங்க வீட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்றியடா இது தப்புடா அப்படின்னு மேலாம் சொல்ல சம்பவம் கோவரத்து நம்ம தாமஸ்க்கு பாத்தீங்களா உங்களுக்கு நான் இதுக்கு மேல புரிய அவங்க ஒரு டீச்சரே கிடையாது முதல்ல அது ஒரு லேடியே கிடையாதுடா அது ஒரு மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான் அப்ப டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே இப்போ அவங்க வீட்டுக்கு போவோம் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல அவங்க ஒரு நார்மல் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன் இதுக்கப்புறம் நான் மாஸ்டரை பத்தியே பேச மாட்டான் அப்படின்னு மாதிரி தாமஸ் சொல்ல இது வந்து லிண்டாக பிடிச்சிருக்க இது நல்லா இருக்கே வா போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்க இனி ராத்திரி நம்ம ஸ்டேஷன்ல தான் உட்காரணும் போழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய கேட்டு வீடே பெருசா ஒரு மாதிரி படஞ்சு போயிருக்குது டே வௌவால் பறக்கல மின்னல் வெட்டலை கண்டிப்பாக இந்த மாஸ்டர் ஹோஸே கிடையாதுடா மாதிரி செட்ரிக்க சொல்லிட்டு இருக்க இவன் செவ்வரகிரி உள்ள குச்சிருவானா இத வேற பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வழியா மூணு பேரும் உள்ள இறங்கிட டே கீழே வாடா என்ன அவடா வாங்க போற நிமிந்தங்கன்னு போற யாருக்கும் தெரியாம உள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா சொல்ல கரெக்டா அவங்க குடிறானுங்க பாருங்க அப்ப அந்த டீச்சர் அப்படியே ஜன்னல் கிட்ட வந்து நிலாவை பாக்குறாங்க அந்த நிலா விழிச்சு அவங்க கண்ணுல போட்டு ஒரு மாதிரி பிரகாசிக்குது ஆக்சுவலி இன்னும் ரெண்டு நாள்ல அந்த சந்திர கிரகணம் சோ அதை நினைச்சு அந்த டீச்சர் அப்படியே ஒரு மாதிரி பேய் சிரி சிரிக்க இத பார்த்த என்ஜிக்க எம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான் அவ்வளவுதான் இந்த சவுண்ட் இந்த டீச்சருக்கு கேட்டுற கதவை திறந்துகிட்டு வெளியில வராங்க இந்த கேப்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா பொறுமையா அப்படியே தவிர்த்து வீட்டு பின்வாசல் வழியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட உள்ள போய் பார்த்தா பாரடைஞ்சு போன ஒரு வீடு அழுக்கா இருக்குது பாத்திரங்கள் ஏதோ கொழ கொழன்னு கொதிச்சுட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி மெயின் நாளைக்கு இவங்க வந்தா அப்ப ஒரு விஷயத்த நம்ம தாமஸ் நோட்டீஸ் பண்றான் வால் பேப்பர்ல ஃபுல்லா ஆர் 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 அப்படின்னு இருக்குது டே இது தாண்டா அந்த சாக்லேட் கவர்ல இருந்தது அப்படின்னு சொல்லும்போது போது டே நீ வேற அமைதியாடுறா சாக்லேட் கவரே செவத்துல இருந்த வால் பேப்பர்னா சாக்லேட் என்ன வாடா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அப்ப திடீர்னு அங்க லிண்டா செவத்து ஓரமா ஒரு விஷயத்த பார்த்து அப்படி ஸ்டன்னா போய் நிக்கிறா அங்க நம்ம பசங்களை வந்துறாங்க ஏன்னா அங்க செவத்து ஓரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அப்படி நிமித்தி பார்த்தா மச்சா எங்க பாரு மூஞ்செல்லாம் முடியா இருக்குது அப்படின்ற மாதிரி என்ட்ரி சொல்ல சே அவங்க திரும்பி இருக்காங்கடா பொறுமையா திருப்பு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புனா நம்ம பழைய இங்கிலீஷ் டீச்சர் மிஸ் நியோமி மிஸ் இங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் கேட்கிறான் பட் என்ட்ரி கே பயந்து போய் நின்னுட்டு இருக்க டே இவங்களை யாரும் இப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா இப்னோடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க அப்ப டக்குனு லிண்டா என்ன பண்றாருன்னா விரல வச்சு ஒரு கண்ணு இந்த பக்கம் இன்னொரு கண்ணு இந்த பக்கம்னு சொல்லிட்டு விரல வச்சு அதை மாத்தி விட்டுட்டு எல்லாம் நின்னுகிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்குதுங்க இப்படி இவங்க கழுக்கு கழுக்குன்னு சிரிச்சிட்டு இருக்க அப்ப அந்த டீச்சர் கண்ணாலே ஏதோ காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த டீச்சர் வந்துட்டாங்க உடனே இதுங்க குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுங்க சோஃபா பின்னாடி ஒழிஞ்சுக்குதுங்க இதை அந்த டீச்சர் வந்து நோட்டீஸ் பண்ணிடுது ஸோ அதுவும் அந்த சோஃபா பின்னாடியே தவழ்ந்து வர இவங்க இந்த பக்கம் போனால் பின்னாடியே சுற்றிட்டு வர ஒரு கட்டத்தில் ஏஞ்சி நின்று சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அந்த டீச்சர் போயிடுறாங்க அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த பெரிய டீச்சரை டீச்சர் வாங்க இங்கேருந்து போயிடலாம் வாங்க இங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா பின்னாடி வந்து நிற்குமா அந்த டீச்சர் அப்படி நம்ம என்ட்ரி தூக்கி வாயை பொழந்து ஒரு கத்து கத்தம் பாருங்க சாக்லேட்டை சாப்பிடல தானே அப்படின்னு சொல்லிட்டு நாக்க நீளமா நீட்டி அப்படியே நம்ம என்ட்ரிக்க மூஞ்செல்லாம் நக்க ஐயோ தருமோ என உற்றுங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்க வந்து ஓடி வந்து நம்ம தாமஸ் தள்ளி விட்டுருவானா அது கீழே வந்து கத்தும் போது அப்ப தாமஸ் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு பழைய பெல் ஒன்று இருக்கும் அது தெரியாத தட்டி விட்டுருவான் அப்படி தட்டின உடனே அந்த பெல் சவுண்ட் கேட்க பயங்கரமான ஒரு சவுண்டா சோ அந்த சவுண்டை கேட்டு இந்த மாஸ்டர் டீச்சர் ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த சவுண்ட் ஒத்துக்கல போல இருக்கு சோ கதற ஒரு ஓரமா உட்காந்துற பசங்க தப்பிச்சிடறாங்க பட் இருந்தாலும் டக்குனு அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கையை வச்சு ஏதோ ஒண்ணு பண்றாங்க அதை பண்ண உடனே இதோடைய கண்ட்ரோல்ல இருக்க அந்த பெரிய டீச்சர் இருக்காங்க அவங்க அப்படியே பறந்து வந்து நம்ம பசங்க ரெண்டு பேரும் புடிச்சுக்க விட மாட்டாங்க நகத்தை வச்சுலாம் எல்லாம் புறன்றாங்க என்னன்னு பார்த்தா ஜன்னல் இருந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது இது தெரிஞ்சுகிட்ட தாமஸ் டக்குனு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நியோமி மிஸ் நீ ஒண்ணு மாஸ்டர் கிடையாது நீங்க டீச்சர் அவ உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா நீங்க ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்ல அப்படி ஒரு செகண்ட் நம்ம நியோமி டீச்சரும் அந்த மாஸ்டரும் வந்து கனெக்டிவிட்டி எடுக்கிறாங்க அதுல வந்து நம்ம பசங்க உசாராய் அங்க இருந்து தப்பிச்சிட இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க ஸ்கூல்ல டிராப் பண்ணதுக்காக அம்மா வந்திருக்காங்க இவன் மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஏன்டா இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இந்த மாதிரி எங்க டீச்சர் வந்து ஒரு மாஸ்டர் பசங்க எல்லாம் சாப்பிட பாக்குது ஆல்ரெடி எல்லாரையும் அவங்க வந்து இப்னோடைஸ் பண்ணிட்டாங்க மீதி இருக்குது நாங்க மூணு பேர் தான் அப்படின்ற மாதிரி அவன் பயதோட சொல்ல அப்படியே ஒரு முறை ஒண்ணு முறைக்கிறாங்க அவங்க அம்மா கரெக்ட் தான் அவங்க சைட்ல இருந்து திடீர்னு ஒரு குழந்தை மாஸ்டர் பேய் இருக்கு பிசாஸ் இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அதுவும் டீச்சரை சொன்னா நல்லா திட்டுறாங்க இதுக்குதான் அந்த புக்கை நீ படிக்க வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொன்னாங்க

ஒரு புக்ல வர கேரக்டரா அது எப்படா வந்து ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே அந்த புக்ல தான் வந்து அதோட வீக்னஸ் இருக்குன்னா அதுதான் நீ படிச்சிட்டு இருந்தியே மாங்கு மாங்குன்னு படிச்சிட்டு இருப்பே அது என்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இந்த எடிஷனை நான் முடிக்கவே இல்லை அதுக்குள்ள அவங்க டீச்சர் புனிக்கிட்டாங்க இன்னது எடிஷனா இன்னும் எத்தனை புக்கடா இருக்குது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கே புலம்பிட்டே இருக்க இதுக்கு ஒருத்தரால் மட்டும் தான் உதவி பண்ண முடியும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சொல்ல நேரம் எங்க கூட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ரூம் தான் கூட்டு வந்திருக்கான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாஸ்டர் கதைகள் இந்த நர்ட் சிக்கோ இதை பத்தி எல்லாம் சொல்லி சொல்லி இவங்க அப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி உறுதியாச்சுன்னா கண்டிப்பா இவர் ஏதாவது க்ளூஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாரா

அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இப்ப புக்கு புரட்டிட்டே இருக்கும்போது அந்த புக்கு உள்ள ஒரு பழைய நியூஸ் பேப்பர் நைன்டீன் டுவெண்டி டூ அதாவது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒட்டு மொத்தமா திடீர்னு காணாம போயிருக்காங்க அதுடைய பேப்பரை இந்த இவங்க அப்பா வச்சிருக்காரு என்னடா இது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த பசங்களுடைய மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரே பையனுடைய மூஞ்சி மட்டும் அடிக்கப்பட்டுல என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே சைட்ல வந்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போடுமா என்னன்னா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த டீச்சர் இருந்தாங்களோ அதே டீச்சர் தான் இப்ப இங்கிலீஷ் டீச்சரா

வச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா இவருக்கு சின்ன வயசுலேருந்து டயபெட்டிஸ் இருந்திருக்குது டயபெட்டிஸ் இருந்ததனால அந்த சாக்லேட்டை சாப்பிடல அந்த சாக்லேட்டை சாப்பிடாதனால தான் இவரு இப்போ சாகல இவரு மட்டும் நம்ம பசங்க மாதிரி தப்பிச்சுக்கிறாரு இதை தெரிஞ்ச உடனே அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நம்ம தாமஸ் பேசுகிறான் உங்களுக்கு டீச்சர் ரோசாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடுத்த சீனே அவர் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ஆகிறாரு அவ சாப்பிட்டுட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டா அவள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டா நான் சொன்னால் யாருமே நம்பல என்ன பைத்தியம்னு சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓவரா ஒரு மாதிரி பதட்டப்பட்டு நர்வஸ் ஆக ஸோ பசங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா மேட்டரும் தெரிய வந்துருது ஸோ இதுக்கப்புறம் எப்படி அந்த மாஸ்டரை நம்ம தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துறாங்க பட் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வரும்போது தாமசோடைய அம்மா கண்ணாபின்னு புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா ஒரு டீச்சர் வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த இவன் பாவம் இவன் சொல்றதை அம்மா நம்ப மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா வேற இருக்கான் மறுபடியும் அவன் மாஸ்டர் சொல்ல இவங்க அப்பாவையும் அவங்க பிடிச்சி கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த ஆள் தான் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லிட்டு பைத்தியகாரதனமா சுத்திட்டு இருந்தான் உலகமே அவன பைத்தியகாரதனமா பாத்துச்சு இப்ப நீயும் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அப்படியே திரும்பி கண்ணெல்லாம் கலங்கி ஒருவேளை என் அப்பா நான் இருந்தது நம்பியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே அம்மா கோ வந்து நம்பியிருப்பாரு அவரே ஒரு பொய்க்காரர் அவர் சொன்னதெல்லாம் பொய் அந்த ஸ்டீஃபன் மிங்குன்ற ஆர்த்தர் போய் அந்த ஆர்த்தர் இவரை மீட் பண்ணதா சொன்னது பொய் எல்லாமே போய் அவர் பொய்யில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோவத்துல கத்திட இவன் சின்ன பையன் இல்லையா இவன் பயங்கரமா எமௌட் ஆயிரம் எமோட் ஆயி அவர் செத்துக்கு பதிலா நீங்க செத்து இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டு அப்படியே கதுவை ஓப்பன் பண்ணி அண்ணன் பாக்குறான் ஆக்சுவலி இந்த அண்ணன் இருக்கா இல்லையா இவனுக்கும் அவனுடைய அப்பாவை பிடிக்காது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் நிறைய டைம் வந்து நம்ம தாமஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு அவன் அப்பா கூட பேசாமலே தான் இருப்பான் சோ இப்போ அண்ணனை பாத்தி இவன் என்ன சொல்றான் எதுக்கு அப்பா எப்ப பார்த்தாலும் உன்ன மாதிரி பாசம் இல்லாத பத்தி பேசிட்டு இருந்தாரு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அண்ணனையும் திட்டி விட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போயிட அழுதுகிட்டே இப்ப என்ட்ரி கேட்க கால் பண்ணா என்ன சொன்னா மச்சான் நவம்பர் ரெண்டாம் தேதி டீச்சர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்களா மச்சான் நாளைக்கு ஷோவை எங்க அம்மா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கடா என்ன கூட்டு போறாங்கடா என்னடா பண்றது ஏதாவது பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல நேர்ச்சிக்கும் என்ன பண்ணுவான் அந்த புக்ல இருந்த ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்க இங்க நேர்ச்சிக்கவும் இல்ல எவனோ இங்க உதவிக்கு இல்ல எனக்கு தெரியல எப்படி அந்த மாஸ்டரை வந்து அடுக்குறதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த நேர்ச்சிக்கவும் கிடையாது எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் அவன் வீட்டுல ஒட்டி வச்சிருந்த போஸ்டர் கீஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட

நான் தான் அவரை பாத்துக்கிட்டேன் நீ ஒன்னும் பாத்துக்கல ஏன் அந்த ஹாஸ்பிடல் காரிடோரை கூட நீ தாண்டி வரல அப்படின்னு மாதிரி சொல்ல இந்தத்துல தான் இவன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த காரிடோரை இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான் அப்பா இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாரு கடைசி அவருக்கு ஒரு குட் பாய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு அது எப்படி வர முடியும் அதை உனால ஏத்துக்கவே முடியல சோ அதனாலதான் அவர் இறக்கும் போது கூட இவன் பார்க்கவே இல்லையா அந்த காரிடோரை தான் இப்ப காட்டுறாங்க ஆக்சுவலி முதல் சீன்லயும் ஒரு காரிடோர்ல நின்னுகிட்டு பயந்துட்டு இருப்பான் அடிக்கடி கனவுல இந்த காரிடோர் வரும் அங்க நின்னுகிட்டு இவன் பயந்துட்டு இருக்க மாதிரி சோ அந்த பயத்துக்கு காரணம் இதுதான் போல இருக்கு சோ இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அண்ணனை பத்தி கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்ல அண்ணனும் வந்து புரிஞ்சுக்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறான் அப்புறம் அழுது முடிச்சிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான் இது அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அவர் ரூம்ல ஒரு லாக்கர் இருக்குல்ல அதுக்கான காம்பினேஷன் கோடு இதனால வரைக்கும் இவன் ட்ரை பண்ணியிருப்பான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அந்த காம்பினேஷன் கோடு இவன் கொடுக்க அவ்வளவுதான் அடுத்த சீனை இவன் ஓடி போயிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இவங்க அப்பா எழுதின ஸ்கிரிப்ட் இருக்கு கூடவே ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் யார் போட்டிருப்பான்னு பார்த்தா அந்த ஸ்டீஃபன் மிங்னு சொல்லக்கூடிய அந்த நர்ட் சிக்கோன்னு சொல்லிட்டு மாஸ்டர் புக் எழுதினார் இல்லையா அந்த ஆர்தர் ஸோ அப்பா சொன்னது போய் கிடையாது அந்த மாஸ்டர் புத்தகத்தை எழுதின

பேசினதெல்லாம் உண்மை அந்த ஆர்த்தர் உண்மை நர் சிக்கோன்றது வேற யாருமே இல்லை நீயோ நான்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிருக்க சரி சரி புரியுது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல ஒண்ணுமே புரியல உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஹைப் ஆவரன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மதாண்டா நர்ட் சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம பவரா அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்ட் சிக்கோ புக்கு எடிஷன் என்னென்ன எடிஷன் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி பேக்ல ஃபில்ப் பண்றான் இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் இது வரைக்கும் அந்த லெட்டரை வந்து அண்ணன் படிச்சிருக்கவே மாட்டான் அந்த புத்தகத்தை மட்டும் தான் படிச்சிருப்பான் அப்பா சொல்றதுலாம் பொய்ன்னு சொல்லிட்டு அவனும் நினைச்சிட்டு இருந்திருப்பான் ஸோ அந்த லெட்டரை அவங்க படிக்க ஆரம்பிக்க இங்க நம்ம பையன் பசங்களை காப்பாத்துறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்ப அப்படியே கட் பண்ணி இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க அந்த முழு சந்திர கிரகணத்துக்கான நாள் அந்த ஸ்கூலில் நடக்கிறதா இருந்தால் அந்த கொண்டாட்டம் அதுவும் இன்னைக்கு தான் நடக்க போகுது ஸோ முன்னாடி ஒரு ஸ்டேஜ் அதில் மெழுகுவத்தி சாம்பிராணி என்னென்னோ இருக்குது அதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தராக அந்த மண்டையோடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அவங்க பேர் போடப்பட்ட மண்டையோடு அந்த மண்டையோட பேர் எழுதப்பட்ட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பசங்க ஜாம்பீஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் அவங்களும் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் அந்த மான்ஸ்டர் எல்லாருமே வந்து ஆக்கியபை பண்ணிடுச்சு இதை பார்த்த லிண்டாவும் என்ட்ரிக்கவும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தாமஸ் வரோம் தாமஸ் வந்துட்டியா என் வயிற்றுல பால வார்த்தை என்ன நடக்குது

கொஞ்சம் சத்தமாக சொல்ல அங்கே இருக்கக்கூடிய பேரன்ட்ஸ்லாம் அதாவது ஜாம்பி மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே திரும்பி ஷூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்கிறான் நம்ம ஹீரோ ஸோ சவுண்டு அதுதான் அதனுடைய வீக்னஸ் அன்னைக்கு கூட வீட்டில் பெல்லை தட்டி விட்டு பயங்கரமா கத்து அந்த பேய் ஏய் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ற கேவன் சொல்ல அப்படின்னா இதுதான் நம்ம பண்ண போறோம் என்ன நடந்தாலும் சவுண்டு போடுறதை மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க வேலையிலே இப்போ மைல்டா ஒரு மியூசிக்கோடவே அங்கிருந்து அந்த மாஸ்டர் டீச்சர் நடந்து வர பின்னாடியே சாக்லேட் கொடுத்து மயக்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படியே ஸ்டேஜ்ல ஏற்ற இந்த பேரன்ட்ஸ் எல்லாம் அப்படியே சடம் மாதிரி கிடக்குறாங்க எல்லாரையும் லைனா உட்கார வச்சு இப்ப ஒன்னொன்னா சாப்பிடு போது போல இந்த மாஸ்டர் சோ அதுக்கான பிரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்க டக்கு நம்ம தாமஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லிண்டாவையும் என்ட்ரிகேவையும் அங்க இருக்கக்கூடிய இது ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டேடியம் அங்க வந்து இந்த அசம்பிளில பாட்டு எல்லாம் போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு மியூசிக் ரூம் இருக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போங்க நான் சொன்னதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இங்க கரெக்டா அந்த மாஸ்டர் வாய பொழந்து ஒரு பயணம் முழுகலாம்னு சொல்லிட்டு போகும்போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டர் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான் அந்த மாஸ்டருக்கா சம கடுப்பு டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அதான் உன்னை விட்டேன்ல உன் ஃப்ரெண்டையும் உன்னையும் விட்டுட்டேன்ல கிளம்பி போயிட்டே என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல

சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு திணிச்சுட்டு இருக்க கரெக்டா நம்ம பசங்க அங்க ஒரு ராக் சாங்கை போட்டுறாங்க ஸ்பீக்கர்ல ஃபுல்யூம்ல அந்த சாங்க போட அவ்ளோதான் காத பிடிச்சிக்கிட்டு கத்துது பாருங்க இதோட மூஞ்சில வீரல் ஓடுது அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் ஏற்படுத்துது கூடவே இதுக்கு விக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கும் வலிக்குது அவங்களும் தலையுடிக்க அவளதான் பிச்சுக்கிட்டு ஏறி இந்த இடத்தை விட்டு மாஸ்டர் ஓடி போயிடுது போனதுக்கு அப்புறம் இந்த சவுண்ட் கேட்டு இந்த குழந்தைங்களாம் ஒன்ப ஒன்னா அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க இந்த பேரண்ட்ஸ் ஒண்ணும் முடிக்கல அவங்க இனிமே காத பிடிச்சிட்டு உக்காந்துருக்க அப்ப அந்த இடத்துக்கு மேடைக்கு நம்ம பசங்க போறாங்க ராபர்ட்டோ வழங்கும் போல பிடிச்சி இழுத்து அடிச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் உன் உயிரை காப்பாத்தினதே தாமஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் காப்பாத்தல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் காப்பாத்தினாங்க இப்ப அது முக்கியம் கிடையாது நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க சத்தம் போடுறத மட்டும் நிறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மூணு பசங்களும் அந்த மாஸ்டர் தேடி ஓட அங்க அவ பிடி மாஸ்டர் ஏவி விட்டுறா அந்த பிடி மாஸ்டர் நம்ம தாமஸ் பிடிச்சிட டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு கை காட்டுறாங்க எங்களை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி தான் சோ புடிக்கணும்ன்ற பேர்ல அதை துரத்திட்டு வர ஒரு ரூம் குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு விட எப்படியா கே பை அந்த மான்ஸ்டர் தேடி உள்ள வந்தா அந்த பெரிய காரிடோர் ஆக்சுவலி நம்ம தாமஸ்க்கு இது பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால அவனுக்கு பயம் வர வைக்கிற மாதிரி அந்த காரிடோரை காட்ட அவ்வளோதான் அதை பார்த்துட்டு இவன் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது டமாலுக்கு அது ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மா வருவாங்களா அவங்களுமே வந்து கான்சியஸ்ல இல்லை இவன் எவ்வளோ சொல்றான் அம்மா இது நீங்க இல்லம்மா இதெல்லாம் மான்ஸ்டர் பண்ற வேலைமான்னு சொல்லிட்டு அம்மாவையும் அடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இல்லை ஆக்சுவலி இவன் தோத்து போனோம் அதுதான் அந்த மான்ஸ்டருக்கு வேணும் அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கு இப்போ சடனாக ஒரு நிமிஷம் நம்ம தாமஸ் நர்ட் நீக்கோ யோசிக்கிறான் நீக்கோ எப்படி இந்த மான்ஸ்டர்களை அட்டாக் பண்ணுவான் எப்படி எதிர்த்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்ச அந்த குள்ளே தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே அவங்க அப்பாவுடைய கண்ணாடி எடுக்கிறான் இவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது இது ஒரு மேஜிக் கண்ணாடி ஆபத்துல பாக்க வைக்க உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்பாவுடைய இவன் எப்பவுமே வச்சிருப்பான் அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் பயம் வருதோ இதெல்லாம் எடுத்து போட்டுமா அந்த கண்ணாடி எடுத்து போட அவன் முன்னாடி என்ன விஷுவலா வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா இறக்க போற சமயம் ஹாஸ்பிட்டலில் இந்த மிஷின்லேருந்து இருந்து சவுண்ட் வரும் இல்லையா கிங் கிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சவுண்ட் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி பயத்தோடு இருக்க இந்த கண்ணாடி எடுத்து போட்ட உடனே அப்படியே அந்த இடம் மாற ஆரம்பிக்குது அந்த சவுண்ட் எல்லாம் போய் அந்த ஹாஸ்பிட்டல் பயம் எல்லாம் போய் அவங்க அப்பா அப்பாவை அவன் கடைசியில பாக்கல அவர் செத்து போயிடுவார் ஒரு பயத்துல அதுதான் இவனுக்குள்ள வழியா இருக்குது அந்த பயத்தை மீறி அந்த ரூம் குள்ள போயிருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிம்மதியா இருந்திருப்பான் ஆனா அத மிஸ் பண்ணதுனால தான் இப்படி இருக்கான் இப்ப அதே மாதிரி அந்த கதவுக்கு பின்னாடி மான்ஸ்டர் இருக்குது இப்போ பயத்துல இவன் பின் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வின் பண்ணிடும் சோ அதனால இப்போ நான் தாமஸ் இல்லடா நீக்கோ நர் நீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமால் கதவு திறந்துட்டு உள்ள போக ஸ்கூலே மோசமா இருக்குது எங்க பார்த்தாலும் சகப்பா இருக்கு அந்த இடத்தையே பேய் பங்களா மாதிரி மாத்தி வச்சிருக்க அந்த மான்ஸ்டர் அதெல்லாம் பார்த்து நம்ம பசங்க பயந்து போய் நிக்க அப்ப டமால் டேபிள் மேல ஏறி இப்படி வந்து நிக்குமா வந்துட்டீங்களா ஏன்டா என்ன சாப்பிட விடமா

உடம்பெல்லாம் சத ஒரு பேய் மூஞ்சி மாஸ்டராக அது உருவாக்கிட்டு இருக்க அப்ப இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா இவன் பேக்ல அந்த நோட் சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு வந்திருப்பான் தெரியுமா அதை தூக்கி சும்மா அது மேல போடுறான் ஒரு பயத்துல பார்த்தா அந்த புக்குக்கு அவ்வளவு பவரா இருக்குது ஏன்னா அந்த புக்ல வந்து ஏகப்பட்ட தந்திரங்கள் அந்த மாஸ்டருடைய வீக்னஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா சோ அது பட்ட உடனே அது வழியில துடிக்குது இது தெரிஞ்ச உடனே நம்ம தாமஸ் எல்லா புக்கையும் ஒன் பை ஒன்னா தூக்கி போட ஆரம்பிக்கிறான் அது ஒவ்வொரு புக்கா பட்டு வழியில துடிச்சிட்டு இருக்க அப்ப கடைசியா தாமஸ் கிட்ட இருந்து ஒரு புக் எடுத்துட்டு போச்சு இல்ல எக்ஸாக்டா அந்த குழந்தைங்களை சாப்பிடக்கூடிய மாஸ்டர் பத்தின புக் அதை எடுத்து அப்படி ஸ்லைட் பண்ணி விடுவான் பாருங்க தலையில போட்டு தலை துண்டா தப்பிச்சுக்கோமா அப்படியே பொத்துனு ஒரு பக்கம் முண்டோம் இன்னொரு பக்கம் தலன் விழ அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டருடைய கதை முடிஞ்சிருச்சு இங்க ஹெட் மாஸ்டரும் கீழே விழுந்துட்டாரா சோ மூணு பேரும் கட்டி புடிச்சிட்டு சூப்பர்ல பேய ஈஸியா சாவிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்க அப்ப திடீர்னு தர நம்ம தாமஸ் காலை புடிச்சு யாரும் இழுப்பாங்களா யாருன்னு பார்த்தா அந்த முண்டை மட்டும் எழுச்சி தனியா நம்ம தாமஸ் தர இழுத்து ஒரு கையில அந்த துண்டா கிடக்குற தலை அதை எடுத்து அப்படி செட் பண்ணிக்கிட்டு மகனை செத்துங்கடா முப்பது பேரை சாப்பிட முடியலனா பரவாயில்ல மூணு பேரை சாப்பிட்டு போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கும் இந்த இடத்துல குடுக்குறாம பாருங்க நம்ம தாமஸ் உடைய அண்ணன் என்ட்ரி கையில கிட்டாரோட பசங்கள கூட்டணும் உள்ள வரும் ஒரு மிகப்பெரிய பேண்ட் மாதிரி உருவாக்கி கையில கிட்டார் ட்ரம்ஸ் பீப்பின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ராக் சாங் முடியல அந்த மாஸ்டரால அப்படியே காதை பிடிச்சுன்னு கத்துது அதோடைய உண்மையான முகம் வந்து வெளியில வந்துட்டு போகுது இதுல ஃபுளூட் எடுத்துன்னு போயிட்டு பசங்க மூஞ்சுக்கு முன்னாடி எல்லாம் ஊதுறாங்க சோ இப்படி சவுண்டா வாசிக்க என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல பறந்து ஒரு கத்து கத்த பாருங்க இந்த மாஸ்டர் அவ்வளவுதான் அப்படியே அந்த இடத்துல சுக்கு நூறா வெடிச்சு சதற தூள் தூளா சின்ன சின்ன பேப்பர் பறக்க ஆரம்பிக்குது அந்த சாக்லேட் பேப்பர்ல அதுல ஆறு நூறு கோலியா அது பறக்க ஆரம்பிக்குது அப்படியே எகிரி அதுல இருந்து ஒரு துண்டை வந்து நம்ம ஹீரோ புடிச்சுக்கிறான் சோ ஒரு வழியா பெய்ய கொன்னுட்டாங்க அப்படியே திரும்பி அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வெளியில் காட்டுறாங்க இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் இனிமே வந்து ஹிப்னோடைஸாக தான் இருக்காங்க அதுக்கு காரணம் அந்த மண்டை ஓடு அந்த மண்டை ஓடுகள்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போட்டு உடைக்க ஆரம்பிக்க ஒன்று ஒன்னா உடைக்க உடைக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்படியே தெளிவாக வராங்க இங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இப்படி இங்கே எல்லாருமே ரிலீஸ் ஆகிறாங்க இவங்களோட இங்கிலீஷ் டீச்சர் அங்கங்க வீட்டில் வந்து ஹிப்னோடைஸ் ஆயிருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து ரிலீஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் பசங்க போயிட்டு தாத்தாவை தான் மீட் பண்ணுறாங்க என்ட்ரி கேவோட தாத்தாவை அவர்கிட்ட அந்த சாக்லேட் பேப்பர் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் அந்த சாக்லேட் பேப்பரை பார்த்த உடனே அவர் கதறி கதறி அழுகுறாரு தன்னுடைய நண்பர்களை கொண்ட அந்த பேயை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு ஆனால் இவங்க பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப நிம்மதியாக அவர் அழுகுறாரு அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணால் எல்லா மாஸ்டர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் எடுத்து பரன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க இவனை பைத்தியமாக தான் பார்ப்பாங்க பட் உண்மையிலேயே மாஸ்டர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லை உனக்கு அந்த நிம்மதியை போதும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறமா இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான் ஆனால் அந்த பெரிய மாஸ்டர் புக்கை மட்டும் இதை மட்டும் நான் வச்சுக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்து சிரிக்க இப்படி இந்த இடத்துல படத்த முடிக்கிறாங்க ஆனால் என் கிரெடிட்ஸில் இவங்களாம் ஹேலவின் வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டே இருக்கும் அப்போ அந்த ராபர்ட்டோட வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த ராபர்ட்டோட அம்மா வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிப்பாங்க அப்ப கண்ணு மட்டும் வெள்ளையா மாறிட்டு போகும் அவங்க ஒய்யால மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஷாக் ஆவாங்க இந்த இந்த படத்தை முடிக்கிறாங்க இது கம்ப்ளீட்லி சின்ன பசங்க பேஸ் பண்ண படம் தான் பட் இந்த மாஸ்டருடைய கான்செப்ட் புதுசா இருந்தது அந்த சாக்லேட் கொடுத்து மயக்கிறது அந்த மண்டவோடு பண்ணி பேரண்ட்ஸை மயக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்ததுனால தான் வித்தியாசமா இருக்கே படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல் நான் உங்களுக்கு யாரோ ஆச்சுன்னு யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணறதுவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்